தமிழகத்தில் மேலும் 5005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை 632,708 பேர் குணமடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 4,295 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 683,486 அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 57 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 10,586 உயர்ந்துள்ளது. மாவட்ட அளவை பொறுத்தவரை இன்று சென்னையில் 1,132 பேரும் கோயம்புத்தூரில் 389 பேரும் சேலத்தில் 240 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 40,192 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.